அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் மிக முக்கியமான சில கேள்விகளுக்கு பிரீமியம் வீடியோவில் கேட்ட கமெண்ட்டுகளுக்கு பதில் தரேன். முதல்ல வந்து வேல்முருகன், பாவத் பாவம் என்றால் என்ன, பாவத் பாவம் அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணும், அதற்கு எப்படி பலன் சொல்வது, அனைத்து வீடுகளும் கொண்ட ராசி லக்னத்திற்கு மட்டும்தானா பாவத் பாவம், பாவத் பாவகத்தை பற்றி கொஞ்சம் விளக்குங்க, பாவத் பாவம்ன்றது என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி வேல்முருகன் கேள்வி கேட்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த காரகோ பாவனாஸ்தி சில முக்கியமான விதிகள் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறது, கிரகம் ராசியை பற்றிய விதிகளில் வந்து இந்த பாவகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 12 வீடுகளை பற்றிய ஒரு முக்கியமான விதி பாவத் பாவகம் அப்படிங்கிறது. இதை நான் வந்து ஒரு தடவை ஒரு உயர்நிலை வகுப்பில் வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த பாவத் பாவகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத விளக்குனேன். இதை நிச்சயமாக இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்புன்றதுனால இப்போ இந்த அரை மணி நேர வீடியோவில் இதை சொல்ல முடியாது. ஒரு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போர்டு வச்சு விளக்க வேண்டியது. இந்த அடுத்த கிளாஸில் அந்த பாவத் பாவகத்தை மறுபடியும் அதை வந்து ஒரு தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். எப்படி கிரகங்கள் தனி விதி, நட்சத்திரங்கள் தனி விதி, எல்லாத்துக்கும் தனி விதி இருக்கும்போது அந்த வீடுகளுக்கும் தனி விதி இருக்கின்றன. அப்போ இந்த அமைப்பில் 12 வீடுகள் பாவகங்கள்னு சொல்லப்படுகின்றன. பாவங்கள்னு சொல்லுவோம், பாவத் பாவம். அதாவது ஒரு ஒரு கிரகம் ஒரு வீட்டில், ஒரு அதிபதி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அந்த வீட்டிற்கு அதிபதி, ஒரு உதாரணமாக லக்னாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 6-8-12 மறையக்கூடாது, லக்னத்திற்கு 6-8-12 மறையக்கூடாது. ஒரு பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறைவது அந்த பாவக பலனை செய்யாது அப்படிங்கிறது தான் பாவத் பாவக விதி. இது சுருக்கமாக சொல்லிட்டேன். பாவத் பாவகம் என்பது ஒரு பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 6-8-12 மறையும் பொழுது அந்த வீட்டின் பலனை, அதாவது தான் எந்த வீட்டிற்கு அதிபதி ஆட்சியாகிறாரோ அந்த வீட்டின் பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விதி. அதன்படி தான் பாவத் பாகம் அமையுது. அப்போ இதை வந்து நீங்கள் வேற மாதிரியாக புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அந்த லக்னத்திற்குரிய பலனை, அதாவது நல்ல மனநிலை, அந்தஸ்து, கௌரவம், எதிலும் சுலபமாக ஒரு அதிர்ஷ்டமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, எதையுமே வந்து ஒரு அதிர்ஷ்டமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார். அதிர்ஷ்டமும் வந்து லக்னத்தை தான் குறிக்குது. ஒரு செயல்திறன், அதிர்ஷ்டம், சிந்தனை, உடல் நலம், மனநலம் அத்தனையும் லக்னத்தில் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டது தான். அந்த லக்னத்தின் சுப பலன்களை அந்த லக்னாதிபதி செய்ய மாட்டார். இப்போ இரண்டாம் அதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையும் போது, உதாரணமாக இரண்டாம் அதிபதி 8 மறையாருன்னா பாகிஸ்தானத்தில் போய் உட்காருவார், 12 மறைஞ்சால் லக்னத்தில் போய் உட்காருவார், 6 மறையும் போது அவர் வந்து கேந்திரத்தில் இருப்பார், அதாவது 7வது வீட்டில் இருப்பார். இத்தனை அமைப்புகளும் அந்த இரண்டாம் அதிபதி சுபரானால் அந்த அமரும் வீட்டின் இதை நல்லா எடுத்து கொடுப்பாங்க. அதாவது பாவத் பாவத்தின்படி தன் ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்சால் தன் வீட்டை பலனை செய்யாது அப்படிங்கிறது விதி. இப்போ இந்த இரண்டாம் அதிபதி வந்து 2-8 மறைஞ்சால் 9வது வீட்டில் உட்காருவார். அப்போ 9வது வீட்டை செழுமைப்படுத்துவார், ஆனால் தன பாவக அமைப்பை குறைப்பார் அப்படிங்கிறது ஒரு பாவத் பாவக விதி. இதில் மறைஞ்சிருக்கிற இன்னொன்று என்னென்னா, ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் அமரும்போது நல்ல பலனை செய்யும், 3-11 இடங்களில் அமரும்போது சம பலனை செய்யும். இது ஒரு ரொம்ப முக்கியங்க, இது நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவத் பாவக விதியின்படி ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்சா பலன் சொல்லும்போது அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அது எந்த வீட்டுக்குரியது, 4வது வீட்டிற்குரிய கிரகமா, முதல்ல அந்த 4வது வீடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னால் அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், அந்த வீட்டிற்கு பாவத் தொடர்புகள் இருக்கிறதா, செவ்வாய் சனி போன்றவர்கள் பார்க்கிறாரா அப்படிங்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டின் அதிபதி, அதாவது கன்னியாலக்னம் என்று வைத்துக் கொள்வோம், கன்னியாலக்னத்திற்கு 4வது வீடு, அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதற்கு பார்க்க போகிறீங்க, ஒரு தாய் சாணம், வீடு, வாகனம், கல்வி, அவருடைய கல்வி அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 4வது வீட்டின் அதிபதியாகிய குரு எங்கே இருக்கிறார், 4வது வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறாரா, ஆட்சியாக இருக்கின்ற நிலையில் சில நிலையில் கேந்திராதிபதி தோஷத்தையும் கொடுப்பார். ஜோதிடன்றதே வந்து அப்படியே கடுமையான சில அப்படியே சுற்றி 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 எல்லா விஷயங்கள்லையும் அனைத்தும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும்.
நீங்க ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நீங்க சொல்லிட முடியாது. ஆக அந்த அமைப்பின்படி பாவத் பாவகத்தின்படி இப்ப நான்காம் வீடு கன்னியாலக்கணம் குரு வந்துடுறாரு, குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார், அவர் அந்த வீட்டிற்கு எங்கே இருக்கிறார், அந்த வீட்டில் ஆறுல போய் மறையிறார்னு வச்சுக்குவோம். இப்ப குரு வந்து என்ன பண்ணுவார், ஆறாம் வீட்டில் இருந்தாருன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருவார். அதாவது நான்காம் வீட்டிற்கு ஆறாம் வீடு, ஒன்பதாம் வீடு, நான்காம் வீட்டிற்கு எட்டாம் வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பதினொன்றாம் வீடாக வந்துவிடும். நான்காம் வீட்டிற்கு எட்டாம் வீடு, பதினொன்றாம் வீடு, நான்காம் வீட்டிற்கு பதினொன்றாம் வீடுனா மூன்றாம் வீடாக வந்துடும். அப்ப கன்னியாலக்கணத்திற்கு குரு ஒன்பது பதினொன்று மூன்றில் இருந்தால் நான்காம் வீட்டின் பலன் குறைவுபடும் அப்படிங்கிற அர்த்தம். நான்காம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டுக்கு ஆறட்ட பண்டல மறையும் போது குறைவுபடும். அப்ப அதற்கு அடுத்த விதி என்ன, பாவத் பாகத்தோட இன்னொரு விதி என்ன, ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு பலனை மிகவும் நன்றாக செய்யும். அது ஒரு நல்ல விதி. தன் வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது அந்த வீட்டின் பலனை முழுமையாக செய்யும். இதுல வந்து இன்னொரு மறைமுகமான ஒரு செய்தியும் ஒரு விதியும் இருக்கிறது. இந்த அதுல மறைந்திருக்கின்ற விதி அப்படின்னா இதுல இன்னொரு விஷயத்த சொல்லுவேன். பாவத் பாகத்தின்படி ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் அந்த வீட்டு பலனை முழுமையாக செய்யும் அப்படிங்கிற விதியின் மறைவுல வந்து கேந்திரங்களில் ஒரு பாவத் பாவத்தின்படி அந்த கிரகம் பாவ கிரகமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கும்போது யோகத்தை செய்யும். அதே கிரகம் திரிகோணத்தில் இருந்தால் அந்த வீட்டின் பலனை மாறுபாடாக செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. விதிகளுக்குள்ள உள்ள விதி விளக்குகளே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுல நான் தெளிவாக சில விஷயங்களை நுணுக்கமாகவே கொஞ்சம் நிதானமாகவே சொல்லிக் கொடுப்பேன். அந்த அமைப்பின்படி நல்ல யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூல விதி ஒன்று இருக்கிறது. பாவர்கள் கேந்திரங்களிலும் சுவர்கள் திரிகோணங்களிலும் இருப்பது யோகம். அதுதான் நல்லது. ஒரு நல்ல ஜாதகத்தில், யோக ஜாதகத்தில் பாவர்கள் கேந்திரத்திலும், கேந்திரம் எனப்படும் ஒன்று நான்கு ஏழு பத்துல பாவ கிரகங்களான செவ்வாய் சனி சூரியன் தேய்பிரை சந்திரன் பிற கிரகங்களுடன் சேர்ந்த புதன், இந்த பாவ கிரகங்கள் அந்த எப்பவுமே ஒரு ஜாதகத்துல ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய கேந்திரத்தில் இருப்பதும், சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதுல இருக்கிறதும் ஒரு நல்ல யோகமான அமைப்பு ஒரு ஜாதகத்திற்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே பாவத் பாவக விதிப்படி ஒரு கிரகம் அந்த வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது விதிக்குள்ள ஒரு மறைவு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட கிரகம் பாவ கிரகமா இருந்தா அந்த பாவத் பாவ விதிப்படி அந்த வீட்டிற்கு நான்கு ஏழு பத்துல இருந்தா நல்ல யோகம் செய்யும். இதே சம்பந்தப்பட்ட கிரகம் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகமாக இருந்தா அந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. அதாவது ஆட்சி பெறும் வீட்டிற்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. கேட்கறதுக்கு கொஞ்சம் தலை சுத்தம். எப்பவுமே ஜோதிடத்தை வந்து மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டால்தான் பலன்களை நீங்க நிச்சயமாக எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா பலன்களை வந்து துல்லியமாக பெற முடியாது. பாவத் பாக விதிப்படி ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது. மறைந்தால் அந்த வீட்டு பலனை செய்யாது. நான்கு ஐந்துல கேந்திர கோணங்கள்ல இருந்தா அந்த வீட்டு பலனை முழுமையாக செய்யும். அதிலும் ஒரு உள் விதியாக என்ன சொல்லணும், அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் பாப கிரகமாக இருக்கும்போது அந்த வீட்டிற்கு நான்கு ஏழு பத்துல இருந்தால்தான் முழுமையான பலன். அந்த வீட்டிற்கு ஐந்து ஒன்பதுல இருந்தால் அரை குறை பலன், அந்த வீட்டு பலன் மட்டுப்படும். அதே நேரம் சுபகிரகமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு நான்கு ஏழு பத்துல இருக்கக்கூடாது. அந்த சுபகிரகம் அந்த வீட்டிற்கு, தான் ஆட்சி பெறும் வீட்டிற்கு ஐந்து ஒன்பதுல இருந்தா மிகப்பெரிய யோகம். இதை இந்த நுணுக்கமான பலன்களை நீங்க என்றைக்கு வந்து தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆகவே வந்து அடுத்தது வந்து ஒன்று சொல்லிட்டேன், அது எப்படின்னா மூன்று பதினொன்றாம் இடங்கள்ல, அதாவது பாவத் பாவகத்தின்படி மூன்று பதினாறு அந்த வீட்டுக்கு மூன்று பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிற கிரகம் வந்து சம பலனை செய்யும். இது ஒரு முக்கியமான அமைப்பு. ஒரு ஒரு வீடு இப்போ கன்னியாலக்கணம்னு சொன்னேன், இந்த கன்னியாலக்கணம் நான்காம் வீட்டில் வந்து கன்னியாலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் குரு ஆட்சி பெறுகிறார். அவர் ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருந்தார், நான்காம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறார். அதாவது கன்னியாலக்கணத்திற்கு குரு ஆறில் மறைகிறார். ஆறில் மறையும் போது அவர் எந்த வீட்டு பலனை செய்வார், பாவத் பாவத்தின்படி வந்துருங்க. அவர் கன்னியாலக்கணத்திற்கு நான்கு ஏழுக்குடைய இரண்டு ஆதிபத்தியங்களை உடைய ஒரு இரண்டு ஆதிபத்தியங்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அந்த வீட்டின் நல்லது கெட்டதுகளை வந்து அந்த கன்னியாலக்கணத்திற்கு அவர் தான் செய்ய வேண்டும். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஏழாம் வீட்டிற்கு பனிரெண்டில் மறைகிறார். ஏழாம் வீட்டு பலனை முழுமையாக தர மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி, தாமதப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்ப இதுலயே வந்து நீங்க இன்னொரு உள் விதிக்கு வந்துடணும். இப்போ அதாவது விதிகள் விதிவிலக்குகள் விதிகள் விதிவிலக்குகள் எந்த விதியை முதலில் பயன்படுத்துவது, எந்த விதியை பின்னர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒன்று ஒன்று உண்டு. இப்போ பாவத் பாவத்தை பற்றியே மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு மண்டை குழம்பும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து ஒரு கிரகம்
ஒரு பாவகத்திற்கு 3-11 இடங்கள்ல இருக்கும்போது சமபலனை செய்யும் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து கன்னியா லக்னத்திற்கு 4 இடத்துல 4 அதிபதியான குரு 6 மறைந்தால் 4 வீட்டு பலனை சமநிலையோடு செய்வார். அதாவது கெடுக்கவும் மாட்டார் வளர்க்கவும் மாட்டார். அப்படியே மற்ற காரக விஷயங்களை சேர்த்து பொறுத்து அந்த வீட்டின் பலன்கள் இருக்கும். அதாவது சந்திரனின் நிலையை பொறுத்து அந்த வீட்டில் நல்ல அம்மா நல்ல கல்வி அந்த 4 இடத்திற்கு எந்த சுபகிரக அசுபகிரக பார்வை இருக்கிறது என்பதை பொறுத்து குருவால் மட்டும் கெடுதல்கள் இருக்காது. மற்ற கிரகங்களால் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அங்கே பலன் இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய 7 வீட்டுக்கு அவர் 12 மறைகிறார். 7 வீட்டு பலனை தாமதப்படுத்துவார் கெடுப்பார். சரி, இதே நேரத்தில் இன்னொரு விதி இருக்கிறது. உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபதியாகும் குருவும் புதனும் 6-8 பந்தல மறைஞ்சா நல்லது. அந்த வீடு வந்து நட்பு வீடா இருக்கணும். அதுதான் இப்ப பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே வரும்போது விதியையும் விதிவிலக்கையும் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலன் அறிகின்ற சூட்சுமங்கள் டக்குன்னு பிடிபடும். இப்ப இதுல வந்து இந்த பாவகத்தை விட மிக மிக மூல விதியான கேந்திர ஆதிபத்திய தோஷ விதி. உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் கேந்திர ஆதிபதிகளாக வருவார்கள். அந்த கேந்திர அதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த கேந்திர அதிபதிகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வந்து கேந்திரங்களிலே இருக்காம அந்த கேந்திர வீட்டிற்கு 6-8 மறையும் போது கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்ய மாட்டார்கள். அப்ப அந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்பதுதான் மூல விதி. பாவகம் இங்க இடையில அடிபடும். அப்ப என்ன பண்ணும்னா, 7 வீட்டில வந்து கன்னியா லக்னத்திற்கு 7 வீட்டிற்கு அதிபதியாகி அந்த வீட்டிற்கு 12 6 வீட்டில் குரு மறையும் போது தாமத திருமணம், நல்ல மனைவி, அதே நேரத்தில் உடல் நல கோளாறுகள், அதாவது மனைவியோட குணம் நல்லா இருக்கும், மனைவி கிட்ட ஏதாவது குறை இருக்கும், தாமத திருமணம் நடக்கும். ப்ரெடிக்ஷனை வந்து இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் சுத்திர வேலை தான். மனைவியே தாமதமாக கொடுப்பார், நல்ல மனைவியவே கொடுப்பார். ஏன்னா அவர் 7 வீட்டில் ஆட்சியாக இல்லை. 7 வீட்டில் ஆட்சியாக இருந்தால் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷம், அதிக சுபத்துவமாக இருக்கும்போது கல்யாணமே ஆகாமல் போகலாம். கல்யாணம் ஆனாலும் மன வாழ்க்கையில் குறை இருக்கலாம். இங்கே வந்து 7-12 இடமான 6 இடத்துல மறையும் போது, குரு மறையும் போது நல்ல மனைவியை கொடுப்பார். நோயாளி மனைவியை கொடுக்கலாம், அதாவது அல்லது உறவில், அதாவது ஒரு தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாத மனைவியை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வகையில் நல்ல மனைவியை கொடுத்து இன்னொரு வகையில் கெடுப்பார். ப்ரெடிக்ஷன் இப்படித்தான் வந்து நீங்கள் வந்து முழுமையான ஒரு ப்ரெடிக்ஷனை எடுக்க முடியும். எந்த விதியை முதல்ல பயன்படுத்துவது, எந்த விதியை பின்னர் பயன்படுத்துவது அப்படிங்கிறத தான் வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். அதே போல இதே குரு 4 அதிபதியான குரு 2 வீட்டில் இருக்கிறான்னு வைங்க. அப்போ 4 வீட்டிற்கு 11 வீட்டில் வந்துடுவார். 4 வீட்டிற்கு 11 வீட்லையும் 7 வீட்டிற்கு 8 வீட்லையும் மறைவார். அப்போ என்ன பண்ணுவார், 2 இருக்கின்ற குரு நல்ல மனைவியையும் நல்ல அம்மாவையும், நல்ல அம்மா நல்ல மனைவி இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார். நம் பாவத் பாவத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. பாவத் பாவக முக்கிய விதி அது எதற்கு, அது எதற்கு மூல விதி, எதற்கு அடுத்த விதின்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அதன்படி ஒரு பாவகத்தின் அதிபதி, ஒரு பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6-8 மறைஞ்சா அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார். கேந்திர கோணங்களில் போய் உட்காந்தா அந்த வீட்டு பலனை செய்வார். அது சுபரா அசுபரா என்பதை பொறுத்து, சுபராக இருந்தால் கோணங்களில் இருக்க வேண்டும், பாபராக இருந்தால் கேந்திரங்களில் இருக்க வேண்டும். மீதி இருக்கின்ற விஷயமான 3-11 இடங்கள் சம இடங்கள். அந்த சம இடங்கள்ல எந்த வீட்டிற்கு அவர் 3-11 இடங்கள்ல இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனை சம அமைப்பில், கெடுக்கவும் செய்ய மாட்டார் வளர்க்கவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற அமைப்புல கொடுக்கணும். இதுதான் பாவத் பாவத்துடைய மூல விதி. இதற்கு இதை வந்து ஒரு கிளாஸாகவே ஒவ்வொரு லக்னமாகவே ஒரு தடவை போர்டில் போட்டு நிச்சயமாக காட்டுகிறேன். ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ஹரி. ஹரி என்ன கேக்குறீங்க, இந்த லக்னத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தார் அவர் எவ்வாறு பலன் அளிப்பார்? இந்த லக்னம்ன்றது ஒரு துணை அமைப்பாக மகாகவி காளிதாசரால உத்தர காலாமிரத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இந்து லக்னம்ன்றதுடைய துணை அமைப்பு அப்படின்றது என்னன்னா, இந்து லக்னத்தில் சுபகிரகங்கள் இருந்தா தான் நல்லது நல்லதாவே சொல்லப்படுகிறது. இந்து லக்னம்னாலே என்ன, அவர் ஒரு இந்து லக்னம்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்க. கிரகக்கலா பரிமாணம்னு சொல்லிட்டு கிரகங்களுக்கு சில இதுகளை கொடுக்குறார், எண்களை கொடுக்குறார். அந்த எண்களின்படி இந்து லக்னத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு லக்னத்துக்கு, ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு இந்து லக்னம் இருக்கும். அந்த இந்து லக்னம், அந்த இந்து லக்னத்தில் சுபர்கள் இருந்தால்தான் நல்ல பலன் சொல்றார். சுபர்கள் இருந்தாலும் சுபர்கள் பார்த்தாலும் நல்ல பலன். அமாவாசை சந்திரன்றவர் சனி, கிட்டத்தட்ட சனியை விட கூடுதலான ஒரு நெகட்டிவான பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமாவாசை சந்திரன். அவர் வேறு வகையில் சுபத்துவமாக இருந்தால்தான் இந்து லக்னத்துடைய பலனை கொடுப்பார். ஆகவே எந்த நிலையிலும் இந்து லக்னத்தில் இருக்கின்ற பாவர்கள் நிச்சயமாக நல்ல பலனை செய்ய மாட்டாங்க.
இது அமாவாசை சந்திரன் கூட நீங்க பார்க்க வேண்டாம். இந்த அமாவாசை சந்திரன் பார்க்காம அது வந்து பாபத்துவம் உள்ள சந்திரன் அப்படின்றதே நீங்க பார்த்தலாம். அமாவாசை சந்திரன் தான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அவர் வந்து நிச்சயமாக இந்த கிரகம் தான், அதாவது சனிக்கு நிகரான பாபத்துவம் உள்ள ஒரு கிரகம் தான். அடுத்து தனஞ்சயராஜன் எம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நிஷ்பலம் பற்றி கூறினீர்கள். சுக்கிரன் திக்பலத்தில் இருந்து விலகி கும்பத்தில் வலு இழந்திருக்கிறார் என்ற உதாரண ஜாதகத்துல சொன்னீங்க. ஆனா அவர் ஒரு உச்ச வீட்டை நோக்கி போகிறார் இல்லையா, அதை பலம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்ள கூடாதா? தயவு செய்து பதில் கொடுங்க. நிஷ்பலம்னு சொன்னேன், நிஷ்பலம்னா திக்பலம் இழந்திருக்கின்ற நிலை, சூன்ய பலம் நிஷ்பலம்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்துல 1, 4, 7, 10 கிரக கேந்திரங்கள்ல, அதாவது லக்னத்தில் குருவும் புதனும், 4 சந்திரனும் சுக்கிரனும், 7 சனியும், 10 சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடையும். இதற்கு நேர் எதிர் வீடுகளான 7, அதாவது லக்னத்துல சனி வந்து நிஷ்பலம் அடைவார், 10 வந்து சந்திரனும் சுக்கிரனும் நிஷ்பலம் அடையும், 7 வந்து குருவும் புதனும் நிஷ்பலம் அடைவார்கள், அதாவது திக்பலத்தை முழுமையாக இழப்பார்கள் அப்படின்றது. 4 சூரியனும் செவ்வாயும் நிஷ்பலம் அடைவார்கள். இது வந்து திக்பல கணக்கு. இந்த திக்பல கணக்குல நிஷ்பலம் இழந்த சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். நிஷ்பலம் இழந்து வச்சுக்கலாம், 10 இடம் கும்பமாகி அங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் 11 பாவகம் அங்கே உச்சத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். இதுதானே ஷட்பல வரிசைன்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு கிரகத்திற்கு கிட்டத்தட்ட 6 விதமான பலங்கள், அதற்கு மேலே நான் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமூலெல்லாம் நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட ஒரு கிரக பலத்தை வந்து கணிக்கிறதுக்கு அப்போ ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. நாங்கள் எங்களை போன்ற ஒரு அனுபவமுள்ள ஜோதிடர்கள் வந்து மனதில் வந்து கணக்கு போட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து இப்போ சுக்கிரன் 10 இடம்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 இடம்னு வந்துட்டீங்கன்னா என்ன வந்துடுறீங்க, ரிஷப லக்னத்துக்கு வந்துடுறீங்க. ரிஷப லக்னத்திற்கு கும்பத்தில் இருக்கின்ற சுக்கிரன், அதாவது 10 இடத்துல இருக்கின்ற சுக்கிரன் நிஷ்பலம், லக்னாதிபதி நிஷ்பலம் இழக்கிறார். ஆனால் அவர் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். இப்போ அதிநட்பு, இப்போ கூட நேற்று கூட இந்த கோபாவஸ்தை விகலாவஸ்தை இந்த கலாவஸ்தை இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. அப்போ அதில் கூட நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இதை பற்றியான சொல்கிறோம், ஒரு கிரக பலம்ன்றது என்னன்றதை பற்றியான சொல்கிறோம். ஒரு கிரக பலத்தை எப்படி கணக்கிடுவது, ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள், ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா. அதாவது திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், ஸ்தானபலம், இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த ரூபா கணக்கெல்லாம் போட்டு அதன் பிறகு நான் சொல்லுகின்ற சூட்சமும் சுகத்துவம்லாம் எதாவது ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறேனே. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல இதுவும் ஒரு பாயிண்ட்டு, குரு அதாவது சுக்கிரன் திக்பலம் இழந்திருந்தாலும் உச்சத்தில் இருக்கிறார், உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார், கேந்திர பலத்தில் இருக்கிறார். அது ஒன்று, கேந்திர பலமும் உண்டு, கேந்திர பலத்தில் இருக்கிறார். அவர் ரிஷப லக்னத்திற்கு தான் அவர் வந்து 10 இடத்துல, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா 10 இடத்துல இருப்பார். 10 இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நிஷ்பலம் என்று சொல்லப்படக்கூடிய பூஜ்ய நிலையை குறிக்கும். திக்பலத்தை அவர் முழுமையாக இழந்து விட்டார். நானே அந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறேன், திக்பலம் என்றது பாவ கிரகங்களுக்கு மிக மிக ஒரு தேவையான ஒன்று, சுபகிரகங்களுக்கு அடுத்த நிலைமையை தான் சொல்கிறேன். உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். நான் இன்னும் எத்தனை நாளில் உச்சமாகிறார், எத்தனை டிகிரியில் இருக்கிறான்ற போது ஆரோகணம் அவரோகணம் நிலைகள் சொல்லப்படுகின்றன. ஆகவே அவர் கும்பம் அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. அங்கே அவர் சுப தொடர்போடு இருக்கிறாரா, புதனோடு சேர்ந்து இருக்கிறாரா, அட்டமாதிபதியாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறாரா, அல்லது ராஜயோகாதிபதியான சனி அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி இருக்கிறாரா, அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமானார்னா அவர் டக்குனு 6 புத்தாமடங்களோடு பரிவர்த்தனை அடைவார். ஆக வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறானா, இத்தனை நிலையையும் பார்த்துத்தான் இங்கே வந்து நீங்க சுக்கிரனை கணக்கு போட முடியுமே தவிர, நிஷ்பலம் ஆகி இருந்தால் மட்டுமே, திக்பலத்தை முற்றிலுமாக இழந்து நிஷ்பலம் ஆகியிருந்தால் மட்டுமே ஒரு கிரகம் பலவீனம்னு சொல்லிட முடியாது. ஒரு கிரக பலத்தை அளவிடுவதற்கு ஷட்பலம் போன்ற, சுபத்துவம் போன்ற, பாபத்துவம் போன்ற, கேந்திர அந்த இதுன்னு ஏகப்பட்ட விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள் அனைத்தையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது, அதுக்கு மேலே சாரபலம் இருக்கு, அந்த எந்த சாரத்தில் இருக்கிறார், நீங்க சொல்ற கும்ப வீட்டில் என்ன, அவிட்டம் சதயம் பூரட்டாதி, இந்த மூன்று கிரகங்கள் இருக்கின்றன. அப்ப அவிட்டமும் பூரட்டாதியும், அவிட்டமும் பூரட்டாதியும் ஆகாத அவயோக சாரங்கள். அவிட்டம் நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடாது, பூராட நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடாது. பூராட்டாதியா இருந்தால் 8-11 லாபாதிபதியில வந்துருவாரு, அவிட்டம்னா 2-7 அவயோகர்கள் மாரகாதிபதிகள் அப்படி இப்படின்னு வந்துடும். சரி, இதே அமைப்பில் அப்ப நடுவில் இருக்கிறது சதய நட்சத்திரம். சதயம் ராகுவின் நட்சத்திரத்துல சுக்கிரன் போய் உட்காரது மிகப்பெரிய கெடுதல்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இருள் கிரகத்தோடு போய் உட்காரக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ராகு
நல்ல இடங்கள்ல உட்காந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற நல்ல இடங்கள்ல இருந்து அந்த ராக குருவோடு இணைந்து அந்த ராக அல்லது வேற எந்த வகையிலும் சுபத்துவமாகி சுப வீடுகளில் உட்கார்ந்து பதினொன்றாம் வீட்டில் உட்கார்ந்து அங்கே எங்கேன்ற நான் சொன்ன வீடுகளில் உட்கார்ந்து ராகு சுபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைகளில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த நிஷ்பலம் இழந்த சுக்கிரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது அழக பிரம்மாண்டமான யோகங்களை சுக்கர திசையில் செய்வார். அப்ப ஒரு கிரகத்திற்கு நிஷ்பலம்னு மட்டுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து இது பண்ணக்கூடாது. எல்லாவற்றிலும் சில கணக்குகள் இருக்கின்றன. அந்த கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க வந்து இதா பண்ண முடியுமே தவிர ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நிஷ்பலத்தை மட்டும் வச்சு பார்க்க சொல்லப்படாது. நீங்க சொல்ற பாயிண்ட் படியே வந்து அது அதையும் பார்க்கணும். அது அதற்கடுத்து அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நிறைவா இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். சரவணகுமார், சரவணகுமார் என்ன கேட்குறீங்க? ஐயா வணக்கம், மற்ற இடத்தில் ஏனைய கிரகங்களால் ஏற்படும் தோஷம் கஜகேசரி யோகத்தால் சிங்கம் கண்ட யானை போல நீங்கிவிடும் மட்டுப்படும் என்பது மூல நூல்களில் சொல்லப்பட்ட கருத்து என்பது அடியேனின் எண்ணம், தவறு இருந்தால் மன்னிக்கவும். சரவணகுமார் நீங்க என்ன சொல்றீங்க, ஏதாவது ஒரு ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் கஜகேசரி யோகத்தால சிங்கத்தை கண்ட யானையை போல, சிங்கத்தை கண்ட யானை எல்லாம் பயப்படுறது இல்லை, நீங்க டிஸ்கவரி சேனலே பாக்குறது இல்லை போல தெரியுது, யானையை கண்டுதான் சிங்கம் பயப்படுது. பிராக்டிக்கலா வந்து இதே மாதிரிதான் ஜோதிடத்தையும் பிராக்டிக்கலா பார்க்கணும். மூல நூல்கள்ல, மூல நூல்கள்னு சொல்லப்படுறதுல பாதியே இடைச்சொல்கள் தான் சொல்லுவேன். யோகங்களை ஒருபோதும் நான் சொல்லுவதில்லை. எந்த நிலையிலையும் நான் யோகத்தை ஒரு நாளும் நான் சொல்றதே கிடையாது. யோகத்தை பற்றி நான் எந்த இடத்துலையும் நான் பேசுறது கிடையாது. ஆகவே என்னை என்ன நீங்க என்னை ஆசானாக, என்னை மானசீக குருவாக அல்லது நேரடி குருவாக எப்படி ஏத்துக்கிட்டாலும் சரிதான், என்னை பின்பற்றுபவர்கள் யோகத்தை கண்டு ஏமாறாதீர்கள். யோகம் என்பது இல்லவே இல்லை. சுபத்துவம் பாபத்துவத்தை என்றைக்கு புரிந்து கொண்டீர்களோ அப்ப யோகம்லாம் அப்படியே தலைகீழ மண்டையில ஏறணும். ஏன் யோகங்கள் சொல்லப்பட்டதுன்ட்டு ஒரு சுபத்துவம் பாபத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தான் இந்த யோகம்லாம். நான் மிகச்சில யோகங்களை மட்டுமே சொல்லுகிறேன். சந்திர யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், பஞ்சமகாபுருஷ யோகம், சிவராஜ யோகம், நீச்சபந்தராஜ யோகம், இது போல மிகச்சில யோகங்களை மட்டும்தான் சொல்லுவேன். அந்த யோகங்கள் மட்டும்தான் சரியா இருக்கும். அதுவும் நான் சொல்லுகின்ற அத்தனை யோகங்களும் ஒளியின் அடிப்படையில் இருக்கும். அது இப்ப நீங்க கேட்கிற கருத்து மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்து. எந்த மூல நூல்ல சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். மூல நூல்களையே வந்து மறுக்கலாம். ஏன்னா அவர்களே வந்து காலத்திற்கு ஏற்ற போல பலனை சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் மூல நூல்கள்னு சொல்லப்பட்டதுலாம் அவரே மட்டும்தான் எழுதலாம்லாம் சொல்ல முடியாது. அடுத்து வந்தவர் தன்னுடைய மேதாவலாசத்தை காட்டுறதுக்கு அவர் பேரை போடுறதுக்கு பயந்துகிட்டு ஆதித்ய குருஜியும் ஜோதிடமலும் தேவரகசியம்னு நான் தைரியமா எழுதுறேன், எனக்கே வந்து என் கருத்துல சந்தேகம் இருந்தா நானே என்ன பண்ணுவேன், தர்மி மாதிரி முன்னாடியே எழுதி கொடுத்து விட்டு இது அக்செப்ட் ஆகுதா இல்லையான்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி எழுதின மூல நூல்கள் சொருகல்கள் நிறைய இருக்கு. இந்த ஒரு யோகம் இருந்தா தோஷம் மட்டுப்படும். முதல்ல நான் தோஷத்தையே ஏத்துக்கிறது இல்லை. ஒரு தோஷம் அப்படிங்கிறது என்ன, ஒரு குற்றம் அல்லது குறை அதற்கு இருக்குதுன்னா அந்த கிரகம் சுபத்துவமாகவோ சூட்சும வலுவாகவோ இருக்குன்ற நிலைமையில அந்த தோஷம் இருக்கவே இருக்காது. செவ்வாய் ராகு எந்த கிரகம் தோஷமாக இருந்தாலும் அது இருக்காது. இந்த கஜகேசரி யோகத்தை பற்றிய நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க, கஜகேசரி யோகத்தை பற்றிய மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கிறேன். கஜகேசரி யோகம் இருப்பவன் எதிரிகளை வெல்வான் அப்படின்னா அவனுக்கு அவனை விட மிகப்பெரிய எதிரி இருப்பார்னு அர்த்தம். கடைசியா வெல்வான், சண்டை கண்ட போட்டு திட்டுத்தனமா வாலியை வந்து ராம மறைஞ்சிருந்து கொண்ட மாதிரி எதையாவது ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது வந்து அந்த கஜகேசரி யோகமே குருச்சந்திர அமைப்புகளில் தான் வேலை செய்யுமே தவிர மற்ற அமைப்புகளில் நிச்சயமாக வேலை செய்யாது. அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்காதீங்க. மூல நூல்கள் அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு பொதுவாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேசிக்கை மட்டும் படிச்சுட்டு நான் எழுதின புத்தகங்கள் ஒரு அடிப்படையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நூல்களை படிங்க. இப்போ வந்து அல்லது என்கிட்ட என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிரிஞ்சு போய் இன்னொரு ஜோதிட நூலில் உள்ள கருத்துக்களை போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பலவிதமான இடைச்சொல்கள், 90% ஜோதிட நூல்கள் குப்பைக்கு கூட லாயக்கற்றவை. இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். 90% நூல்கள் குப்பைக்கு கூட லாயக்கற்றவை. குப்பையில் போட்டால் குப்பை கெட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் நூல்கள்லாம் நிறைய இருக்கு. ஆக இந்த யோகம் ஒரு ஒரு ஜோதிடத்தை டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கங்க, ஒளியாக புரிஞ்சுக்கங்க. அது எதை கேட்டாலும் ஏன்னு நானே சொன்னால் கூட ஏன்னு கேளுங்க. இந்த இப்படி எப்படி இந்த விதியை சொல்கிறீங்க, எப்படி இதை வந்து ஒருத்தர் லாஜிக்காக ஒத்து வராத எதையுமே ஜோதிடத்தில் நம்பாதீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மூல நூல்களை சொல்லப்படுற கருத்து இங்கே வந்து கண்மூடித்தனமாக நான் தான் கடவுள், நான் சொல்வது தான் பலன் அப்படின்லாம் ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி த கால்குலேஷன்ஸ், கணக்குகள் மட்டுமே. எந்த ஜோதிடராக இருந்தாலும், சின்னவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கணக்குகளோடு விதிவிலக்குகளோடு சொல்லும்போது அந்த பலன் நடந்தே தீரும். அந்த அமைப்பின்படி ஒரு தோஷம் இருக்கிறது ஒரு யோக அமைப்பால் மாறும் கிடையாது. அந்த தோஷ அமைப்பில் அவர் குருவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, வளர்குறை சம்பந்தம் சந்திரனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, அமைப்பு நீங்கும்.
மற்றபடி வந்து கஜகேசரி யோகம்ன்றது வந்து இருந்தாலே வந்து நான் கூட இந்த கருத்தெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலே அந்த தோஷம்லாம் அடிவிட்டு போகும். அதெல்லாம் சும்மா நமக்கு நாமே எழுதிக்கிற வேலை. ஆகவே இது போன்ற கருத்துக்களை என்னை நம்புபவர்கள், என்னை பின்பற்றுபவர்கள் தயவுசெய்து நம்ப வேண்டாம். ஓகேயா? வணக்கம், வாழ்த்துக்கள்.